ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கப்படும் முட்டைகளை சாப்பிடுவதற்கு ஆரோக்கியமற்றவை என தெரிய வந்துள்ளது. முட்டை புரதம் மற்றும் கால்சியத்தின் ஒரு நல்ல மூலப்பொருளுங்க. தினசரி நம் உணவில் முட்டைகளை எடுத்துக்கொள்வது சிறந்ததாகும். இதன் காரணமாக நம்ம பெரும்பாலானோர் குளிர்சாதன பெட்டிகளில் முட்டைகளை சேமித்து வைக்கிறோம் இல்லையா? இதற்காக கிட்டத்தட்ட அனைத்து குளிர்சாதன பெட்டி உற்பத்தி நிறுவனங்களுமே அவற்றின் வெளியீடுகளில் முட்டை வைப்பதற்காகவே ஒரு தனி ட்ரேயவே கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஆய்வின்படி குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கப்படும் இந்த முட்டைகள் சாப்பிடுவதற்கு ஆரோக்கியமற்றவை என தெரிய வந்திருக்கு. குளிர்ந்த வெப்பநிலையில் முட்டைகளை சேமித்து வைப்பதும் பின்னர் அவற்றை அறை வெப்பநிலையில் விட்டுவிடுவதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலும் குளிர்ந்த நிலை முட்டை ஓட்டில் பாக்டீரியாங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பின்பு இது முட்டை கருவிலும் பரவக்கூடும் என்பதால் நுகர்வுக்கு ஆரோக்கியமற்றதாகிவிடும் என அந்த ஆய்வு தெரிவிச்சிருக்குது. முட்டைகளை குளிரீட்டுவதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாங்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதால் முட்டைகள் கெட்டு போகாமல் இருப்பதோடு சால்மோனெல்லா எனப்படும் தூண்டப்பட்ட உணவு விஷத்தை பெறுவதற்கான அபாயத்தையும் குறைக்கிறது என்று நாம் நீண்ட காலமாக நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கிற புதிய ஆய்வு முற்றிலுமே அதற்கு நேர்மறையாகவே ஒரு தகவலை தெரிவிச்சிருக்குங்க. அதிலும் அறை வெப்பநில முட்டைகள் சிறந்த முறையில் சேமிக்கப்படுகின்றன என்று நிபுணர்கள் நம்புகிறாங்க. முட்டைகளை மிகவும் குளிரான வெப்பநிலையில் சேமிப்பது, அதாவது குளிர்சாதன பெட்டிகளில் வைப்பது அவற்றை சாப்பிட முடியாததாக மாற்றும் என தெரிவிக்கின்றாங்க. கோழி முட்டை இடும் போது அதன் ஓடுகளில் சால்மோனெல்லா பாக்டீரியாங்கள் உருவாக்குறது இயல்பான ஒரு விஷயம்தான். இதனால் முட்டை கெடாமல் இருக்க அதனை குளிர்சாதன பெட்டிகளில் வைப்பதன் மூலம் சில பாக்டீரியாங்களின் இனப்பெருக்கம் வளர்ச்சியையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி அவை முட்டைகளின் உட்புறங்களிலேயும் நுழைய வழிவகை செய்கிறது. இதன் விளைவாக அவை உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆய்வுகள். அது மட்டும் இல்லைங்க, குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்களும் தாக்கும் அபாயமும் இருக்குதுங்க. சாதாரண அறை வெப்பத்தில் இருந்த இந்த பாக்டீரியாவை இனப்பெருக்கம் செய்ய முடியாதாம். அறை வெப்ப நிலையில் இந்த பாக்டீரியாங்கள் இறந்துவிடும் அப்படின்னு அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே பல ஆய்வுகளின்படி சிறந்த உட்கொள்ளலுக்கு அறை வெப்பநிலையில் முட்டைகளை வைக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அறை வெப்பநிலையில் சேமிக்கப்படும் முட்டைகள் குளிரூட்டப்பட்டிருப்பதை விட வேகமாக அழுகாதுங்க. சிறந்த சுவையும் தரக்கூடியது. இருப்பினும் நீண்ட கால முட்டைகளை அதிக காலத்திற்கு அறை வெப்பநிலையிலேயோ அல்லது ஃப்ரிட்ஜிலேயோ வைத்திருக்க கூடாது. வாங்கிய அனைத்துமே ஒரு சில நாட்கள்லேயே நம்ம சமைத்துவிட முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. நன்றி.